அடைக்கல பட்டணங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கைப்பெசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போய் இருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாய விசாரிக்கப்படும் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பிப்போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவது. நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். அவைகள் அடைக்கல பட்டணங்களாம். கைப்பெசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடிப்போய் இருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும். ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்துப்போனால் வெட்டினவன் கொலை பாதகனாய் இருக்கிறான். கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதுனாலே அவன் செத்துப்போனால் கல்லெறிந்தவன் கொலை பாதகனாய் இருக்கிறான். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலை பாதகனாய் இருக்கிறான். கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். பழிவாங்க வேண்டியவனே கொலை பாதகனை கொல்ல வேண்டும். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம். ஒருவன் பகையினால் ஒருவனை விழத் தள்ளினதினாலாயினும் பதுங்கியிருந்து அவன் சாகத்தக்கதாய் அவன் மேல் ஏதாகிலும் எரிந்ததினாலாயினும் அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததினாலாயினும் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலைபாதகன். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். பழி வாங்குகிறவன் கொலைபாதகனை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம். ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழப்பண்ணினதினாலாயினும் பதுங்கியிராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எரிந்ததினாலாயினும் அவனுக்கு பகைஞனாயிராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலாயினும் அவன் செத்துப்போனால் அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடிப்போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடிப்போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொண்டு போட்டால் அவன் மேல் இரத்தப்பழி இல்லை. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடைய மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணமடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணி ஆட்சிக்கு திரும்பி போகலாம். இவைகள் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் உங்களுக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது. எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தின்படியே அந்த கொலை பாதகனை கொலை செய்ய கடவர்கள். ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யல் ஆகாது. சாகிறதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலை பாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும். தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடிப்போனவன் ஆசாரியன் மரணமடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்ப வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். கர்த்தர் இந்த வசன பகுதியில்
அடைக்கல பட்டணங்களை பற்றிய தம்முடைய பிரமாணத்தை சொல்லுகிறார். மனுஷனை கொலை செய்வது பாவம், ஆனாலும் சில சமயங்களில் ஒரு சிலர் கைப்பிசகாய் சிலரை கொண்டு போடுகிறார்கள். வேறு சிலரோ கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி ஆயுதத்தினால் மற்றவர்களை கொன்று போடுகிறார்கள். இவ்வாறு கொல்லுவது கொலை பாதகம். கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்துப்போனால் வெட்டினவன் கொலை பாதகனாய் இருக்கிறான். கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதினாலே அவன் செத்துப்போனால் கல்லெறிந்தவன் கொலை பாதகனாய் இருக்கிறான், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலை பாதகனாய் இருக்கிறான், கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். பழிவாங்க வேண்டியவனே கொலை பாதகனை கொல்ல வேண்டும். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம். ஒருவன் பகையினால் ஒருவனை விழத் தள்ளினதினாலும் பதுங்கியிருந்து அவன் சாகத்தக்கதாய் அவன் மேல் ஏதாகிலும் எரிந்ததினாலும் அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததினாலாயினும் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலை பாதகன், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். பழி வாங்குகிறவன் கொலை பாதகனை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம். பொதுவாக பாவம் செய்தவனுக்காக மீட்கும் பொருள் வாங்கப்படும். இதன் மூலமாக அவனுடைய பாவம் நிவர்த்தி பண்ணப்படும். ஆனால் கொலை பாதகனிடத்தில் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது என்றும் கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் பழி வாங்க வேண்டியவனே கொலை பாதகனை கொல்ல வேண்டும் என்றும் அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கொலை பாதகனிடத்தில் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினால் ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின்படியே அந்த கொலை பாதகனை கொலை செய்ய வேண்டும். ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யக்கூடாது. சாகிறதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலை பாதகனுடைய ஜீவனுக்காக இஸ்ரவேல் புத்திரர் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டால் அவன் கொலை பாதகன் அல்ல, அவனை பழி வாங்கக்கூடாது. கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரிக்க வேண்டும். கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடிப்போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய வேண்டும். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் கொலை செய்தவன் அடைக்கல பட்டணத்தில் இருக்கலாம். பகை ஒன்றும் இல்லாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போடும் சம்பவம் பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஒருவன் பகை ஒன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழப்பண்ணினதினாலும் பதுங்கியிராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எரிந்ததினாலாயினும் அவனுக்கு பகைஞனாய் இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலாயினும் அவன் செத்துப்போனால் அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரிக்க வேண்டும். கர்த்தர் அடைக்கல பட்டணங்களை பற்றிய தம்முடைய பிரமாணத்தை மோசேயின் இடத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போய் இருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பிப்போய் இருக்கும்படி அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஆறு அடைக்கல பட்டணங்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் ஆறு பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் என்றும் யோர்தானுக்கு இப்புறத்தில் மூன்று பட்டணங்களையும் கானான் தேசத்தில் மூன்று பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடிப்போய் இருக்கும்படிக்கு அந்த ஆறு பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும்
அவர்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும். அடைக்கல பட்டணத்தில் தங்கியிருக்கிறவனை கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நியாயம் விசாரிக்க வேண்டும். கொலை செய்தவனை பழிவாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடிப்போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய வேண்டும். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் கொலை செய்தவன் அடைக்கல பட்டணத்திலே இருக்க வேண்டும். ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடிப்போய் இருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொண்டு போட்டால் அவன் மேல் இரத்த பழி இல்லை. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணமடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். பிரதான ஆசாரியன் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்றவன். அடைக்கல பட்டணங்கள் எல்லாம் லேவியருடைய பட்டணங்களாய் இருக்கிறது. லேவியருக்கு பிரதான ஆசாரியனே கோத்திர தலைவராக இருக்கிறார். அடைக்கல பட்டணத்தில் தங்கியிருக்கிற கொலை செய்தவர்கள் பிரதான ஆசாரியனுடைய நியாய விசாரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கிறார்கள். கர்த்தர் அடைக்கல பட்டணங்களை பற்றி சொல்லியிருக்கிற பிரமாணங்கள் இஸ்ரவேல் சபையாருடைய வாசஸ்தலங்கள் எங்கும் அவர்களுடைய தலைமுறை தோறும் அவர்களுக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க வேண்டும். கானான் தேசம் கர்த்தருக்கு பரிசுத்தமான தேசம். அந்த தேசத்தை இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினால் ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துள்ள இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து அடைக்கல பட்டணங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அதன் விவரம் வருமாறு எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அடைக்கலத்தை பற்றி இவ்வாறு எழுதுகிறார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். எபிரேயர் 6:18. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 3:9. கானான் தேசத்திலே 48 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அந்த தேசத்தின் வெவ்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கிறது. மனுஷரை கொலை செய்தவன் இஸ்ரவேல் தேசத்தில் வாசம் பண்ணும்படியாக இந்த அடைக்கல பட்டணங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு அடைக்கல பட்டணத்திற்கும் மற்றொரு அடைக்கல பட்டணத்திற்கும் இடையிலுள்ள தூரம் அரை நாளில் ஓடி முடிக்கிற தூரமாயிருக்கும். இதனால் மனுஷரை கொலை செய்தவன் விரைவாக ஓடி தனக்கு அருகாமையில் இருக்கும் ஏதாவது ஒரு அடைக்கல பட்டணத்தில் அடைக்கலம் பெற்றுக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக அடைக்கல பட்டணங்கள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு அடைக்கலமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவானவர் ஒருவரே. ஆனாலும் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்முடைய அடைக்கலமாகிய கிறிஸ்துவானவரும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய அடைக்கலம் நமக்கு அருகாமையிலேயே இருக்கிறது. நாம் அடைக்கலம் தேடி எங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அடைக்கலமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய எப்போதுமே ஆயத்தமாய் இருக்கிறார். வார்த்தை நமக்கு அருகாமையில் இருக்கிறது. கிறிஸ்துவானவரே அந்த வார்த்தையாய் இருக்கிறார். மனுஷனை கொலை செய்தவன் ஏதாவது ஒரு அடைக்கல பட்டணத்தில் பாதுகாப்பாய் இருப்பான். அதுபோலவே விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி வரும்போது அவருக்குள் ஆறுதலாக அடைக்கலம் பெற்றிருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய கோபத்திற்கும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கும் தப்பித்து இயேசு கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் பாதுகாப்பாய் இருப்பார்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1. அடைக்கல பட்டணங்கள் எல்லாம் லேவியருடைய பட்டணங்களாகும். இந்த பட்டணங்களில் அடைக்கலம் பெற்றிருக்கிறவர்களுக்கு லேவியர்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும்.
அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை உபதேசித்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அடைக்கலம் தேடி வருகிறவர்களை அடைக்கல பட்டணங்களில் உள்ள லேவியர்கள் அன்பாய் வரவேற்று அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியர்கள் ஊழியம் செய்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பாவிகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருமாறு ஊழியக்காரர்கள் பாவிகளை அன்பாய் அழைக்கிறார்கள். கிறிஸ்துவினிடத்தில் வருவதற்கு ஊழியக்காரர்கள் பாவிகளுக்கு உதவி செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற கிருபைகளையும் இரக்கங்களையும் ஊழியக்காரர்கள் பாவிகளுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை கிறிஸ்துவினிடத்தில் அழைத்து வருகிறார்கள். கானான் தேசத்திலே கர்த்தர் நியமித்திருக்கிற அடைக்கல பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்கிறது. அந்நியரும் பரதேசிகளும் இஸ்ரவேல் தேசத்தின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தாலும் அவர்களும் அடைக்கல பட்டணங்களின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவிலும் பட்சபாதம் எதுவும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை. தம்மிடத்தில் அடைக்கலம் தேடி வருகிற யாரையும் கிறிஸ்துவானவர் புறம்பே தள்ளுவதில்லை.